நாம தான் எதையுமே ஒழுங்கா பராமரிக்கலையே. அட, அப்படி இப்படி நீ ஏதாவது எழுதிய ரெடி பண்ணியா? சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்கு அப்படி சொல்றாங்க. அவங்களாவது ஃபைலை புரட்டி பாக்குறதாவது. சார், ஃபைலை பார்த்தா நம்ம மாட்டிப்போம் சார். யோ சாரதி, உனக்கு பொம்பளையோட சைக்காலஜியே தெரியல, அதான் இப்படி புரியாம பேசுற. ஃபைலை பார்க்கணும், தப்ப கண்டுபிடிக்கணும் நினைச்சிருந்தா இப்போ இங்கேயே பார்த்துருக்கலாமே. ஏன் என்ன ஃபைல் எடுத்துக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லணும்? அதான் ஏன் முகராசி, அவங்க வர சொல்றாங்கண்ணா, அதுல உள்நோக்க இருக்கு. சார், எதுக்கு சார் இப்படி பேசுறீங்க? தப்பு சார், மேடம் நம்ம பாஸு. பாஸா? யாரு? இவங்களா? யோ, உனக்கு வேணா பாஸா இருக்கலாம், எனக்கு இல்லை. நீ வேணா பாரு, கெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபைல் எடுத்துட்டு போக தான் போறேன். இங்கே தான் இப்படி வீராப்பா பேசுவாங்க. தனியா இருக்கும்போது என்கிட்ட பேசுறதும் பழகுறதும் வேற மாதிரி இருக்கும் தெரியுமா? நீ எதுக்கு கவலைப்படாத, எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றன்னு பாரு. நீ போய் ஃபைல் ரெடி பண்ணு, போ 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 போயா. என்ன தமிழ் அப்படி பாக்குற? இல்ல, என் புருஷன் என்கிட்ட சொன்ன வாக்க ரொம்ப நல்லா காப்பாத்திட்டாரேன்னு பாக்குற. குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு. எப்பவோ நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன், அத போய் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க கூட்டிட்டு வந்து உங்களை திருத்தலான்னு பார்த்தா, உங்க நிலைமையை பார்க்கும் போது அந்த கடவுளால கூட உங்களை திருத்த முடியாது. குட் ஈவினிங் சார். என்ன என்ன இந்த நேரத்தில்? சாரி சார், மேடம் ஃபைல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஃபைலா? என்ன ஃபைலு, எதுக்கு கேட்டாங்க? ஆபீஸ் அக்கௌண்ட்ஸில் சில டீட்டெயில்ஸை பார்க்க கேட்டாங்க. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத? கௌதம் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மேடமுக்கு என் மேலே சந்தேகம் சார், அதான் அக்கௌண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொன்னாங்க. சரி, நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கௌதம் சாரை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது. என் மேலே சந்தேகப்பட்டால் கூட பரவாயில்ல சார், ஆனால் கௌதம் சார் மேலேயே சந்தேகப்பட்டால் எப்படி சார், அவர் மனசு எவ்வளோ வேதனைப்படும். சரி சரி, உன் ஃபீலிங்லாம் எனக்கு நல்லா புரியுது, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. போங்க. ஹலோ, ஃபைலை கொடுக்க வந்தா அதை வச்சுட்டு கிளம்புற வழியை பாருங்க. சாரி மேடம், சார் தான் பேசிட்டு இருந்தாரு, அதான் பேசியாச்சு இல்ல. ஓகே மேடம். என் தமிழ், நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னு சொன்னேன், நீ தானே தப்பு பண்ற? என்ன அப்படி பாக்குற? நான் தண்ணி அடிக்கிற மாதிரி நீ தேவையில்லாம ஆஃபீஸ் போறது, ஃபைல் பார்க்கறது, இந்த நேரத்தில் பார்க்கறதெல்லாம் ஓவரா தெரியல. நீங்க பேசுறத பார்க்கும்போது சுயநினைவு இல்லாம தான் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனால இப்ப பேசாதீங்க, நீங்க காலையில பேசுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே நீ பதில் சொல்லணும். நான் குடிச்சாலும் சுயநனவோடு தான் இருப்பேன். இங்க பார், நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தமிழ். என்ன நல்லா இல்ல? இந்த ஆபீஸ் எஸ்டேட் எல்லாமே கௌதம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவன் ஸ்டாஃப் ஆனந்த், அவன் தானே எல்லாத்தையுமே பாத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டினா, அது என் தம்பி கௌதம கேட்குற மாதிரில இருக்கு, அதான் என்னால் தாங்கிக்க முடியல. எங்க, கௌதம் நல்லவன் தான், ஆனா ஆனந்த் நல்லவன் இல்லை. அவன் பண்ற திருட்டுத்தனெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆனந்த் நல்லவன் கௌதம் சொல்றானே. அதான் அந்த ஆனந்துக்கு பலம், நமக்கு பலவீனம்.
அந்த பலவீனத்தை மத்தவங்க சரியா பயன்படுத்தும் போது அடி நமக்கு தான், நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு தான். சரி சரி, இந்த பிரச்சனையை நான் இதோட விட்டுறேன். இதுக்கு மேல நான் குடிக்கல. தேங்க்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபைல பார்த்துட்டு இப்போ வந்துடுறேன். சாரி டார்லிங், உண்மையிலேயே உனக்கு என் மேலே அன்பு இருந்தா இப்போ நீ என் கூட வர. ஓகே. Come on. இருக்காதீங்க, வரேன். என்ன உக்கார், உள்ளுக்குள்ள நமக்கு பயம் இருந்தாலும் வெளியில காட்டிக்க கூடாது. அதுக்கப்புறம் இவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏண்டா மேடம் அப்படி திட்டாங்க இப்படி திட்டாங்கன்னு சொன்னா, அவன் எப்பவும் போல தான் சுத்திட்டு இருக்கான். என்ன பண்றது, அவன் முகராசி அப்படி அடிக்க வர்றவங்க கூட அணைச்சிக்கிற மாதிரி ஆயிருது. ஐயோ, அவன் சொன்ன பதில கேட்டு மேடம் இவங்கிட்ட மயங்கிட்டாங்கன்னு சொல்றியா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வேலையை பாரு பாப்போம். மலதி, ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? என்ன மாதிரி ஜாலியா இரு. என்னால முடியல சார், மேடம் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. தப்பு செஞ்ச நானே ஜாலியா இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? கெட்டவங்க கூட நல்லவங்க இருந்தா அவங்களுக்கும் தானே தண்டனை கிடைக்கும், அந்த பயம்தான் எனக்கு. சார் கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா? மேடம் வர சமயத்துல இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, பயமா இருக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஐயோ கடவுளே, இதுக்குதான் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நான் தான் மாட்டினேன். எஸ் மேடம். ஆபீஸ்க்கு வந்தா வேலையில மட்டும்தான் கவனம் இருக்கணும். என்ன வெட்டி பேச்சு அங்க? இல்ல மேடம், ஆனந்த் சார் தான் ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தாரு. போய் சொல்லாத. நீ என்ன பண்றேன்னு, ஆபீஸ்ல எப்படி வேலை செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஆனந்த் விஷயத்தை முடிச்சிட்டு அப்புறம் உன்னை கவனிக்கிறேன். சரிங்க மேடம். அந்த ஆளை உள்ள வர சொல்லு. எஸ் மேடம். சார் மேடம் உங்களை கேபினுக்கு வர சொன்னாங்க, கிளம்புங்க. பாத்தியா, ஆனந்த் இல்லாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது. வந்ததும் வராதுமா மேடம் என்ன கூப்பிடுறாங்கன்னா மேடம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயாவோட ராசி கன்னி ராசி. போங்க போங்க, கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேடம். எஸ் ப்ளீஸ். ஆனந்த், உங்க வர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, நீங்க உங்க கேபின்ல இருக்கிறத விட ஸ்டாஃப் முன்னாடி, முக்கியமா அந்த மாலதி முன்னாடி தான் அதிகமா இருப்பீங்க போல இருக்கு. இல்ல மேடம், எல்லா ஸ்டாஃபும் நேரத்துக்கு வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். குட். தேங்க் யூ மேடம். நானும் உங்க பிரில்லியன்ட் வர்க்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. தேங்க் யூ மேடம். மத்தவங்க வேலை செய்யும் போது நீங்க அவங்க கூட இருந்தாதான் எல்லாரும் நல்லா வேலை செய்வாங்க. இல்லானு? ஆமா மேடம். அப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் வீட்டுல போய் செய்வீங்களா? ஆமா மேடம். என்ன ஒரு சின்சியாரிட்டி, ஒரு மேனேஜர்னா இப்படிதான் இருக்கணும். நம்மள பாராட்டுறாங்களா திட்டுறாங்களானே தெரியலையே. முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். குட். தேங்க் யூ மேடம். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். ஃபைல்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸை டேலி பண்ணி பார்த்தா ஏறக்குறைய சரியா தான் இருக்கு. முக்கியமா அக்கவுண்டன்ட் சாரதி நல்லதா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. சாரதி கணக்குல புலி மேடம், கையில போடுற கணக்க கூட கண்ணால போட்டுருவாரு. அவ்வளவு பிரில்லியன்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த சாரதியை கொஞ்சம் உள்ள வர சொல்றீங்களா? அப்படி ஒரு திறமைசாலிய நான் தனியா பாராட்டணும். இப்பவே வர சொல்றேன் மேடம்.
என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னா இப்படி ஜாலியாக இருப்பானா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த ஓனருங்களே இப்படி தான், அந்த ஃபைலை கொடு இந்த ஃபைலை கொடுன்னு கடுமையாக வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பார்க்க மாட்டாங்க. இந்த தமிழ் மேடமும் அப்படி தான். என்ன சார், என்னாச்சு? நான் ஆஃபீஸர் கூடயே இருந்து நல்லா வேலை வாங்குறேண்ணா. நீயும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறியா? எப்படி சார், நாம தான் எதையுமே சரியாக மெயின்டைன் பண்ணலையே, எப்படி சரியாக இருக்கும்? அட என்னையா நீ புரியாமல் பேசுகிற? அந்த அம்மா ஃபைலை திறந்து பார்த்துருந்தா இப்படி பேசுவாங்களா? சரிவா, உன்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்களா? இவளை சொன்னதுக்கப்புறம் உன் பயம் போலையா? முகத்தை தொடச்சிட்டு வாயா. பிள்ளையாரப்பா, எனக்கும் என் வேலைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னை கூட வந்து பார்த்துக்கோ, 108 தேங்காய் உடைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ம், வாங்க. வணக்கம். வணக்கம் ஆனந்த், நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் கூப்பிடுறேன். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இவரை விட எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன் மேடம். நான் இவர்கிட்ட ஆபீஸ் விஷயத்தை கேட்க போறதில்ல, அக்கவுண்ட்ஸ் பத்தி தான் கேட்க போறேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே மேடம். இப்படி வாங்க. மிஸ்டர் சாரதி, உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். எனி ப்ராப்ளம் மேடம்? எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கு, முக்கியமா சம்பள விஷயம். எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுக்கு தினக்கூலியா 450 ரூபாய் தர்றதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நீங்க எதுக்கு 900 ரூபாய் எழுதி வச்சிருக்கீங்க? அது வந்து மேடம், இன்கம் டேக்ஸ்க்காக மாத்தி எழுதி மேடம். மிஸ்டர் சாரதி மேடம், நானும் சென்னை பிரான்ச்ல அக்கவுண்டா வேலை பார்த்தவதான். பல பொய் முகங்களை நானும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். முதலாளி அவங்கள வேலையை விட்டு விரட்டி இருக்காரு. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா என்னோட கேள்விகளுக்கு உண்மையை சொல்லுங்க, இல்லைனா ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நீங்க தப்பு செஞ்சீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா தப்பு செஞ்சவங்கள விட தப்பு செய்யறவங்களுக்கு தொண போறது தான் பெரிய தப்பு. அப்போ நீங்களும் குற்றவாளி தான், உண்மையை சொல்லுங்க. செஞ்சது தப்பு தான் மேடம், ஆனந்த் சார் தான் என்னை அப்படிலாம் செய்ய சொன்னாரு. அப்படி நான் செய்யலைன்னா என்னை வேலையிலேருந்து தூக்கிறதா மிரட்டினார் மேடம். அதனால தான் அவருக்கு சாதகமாக பண்ணிட்டேன். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை எப்படி வேலையில் வைக்க முடியும்? ஐயோ மேடம், எனக்கு குடும்பம் இருக்கு மேடம், வேலையை விட்டு நான் அனுப்பிடாதீங்க மேடம் ப்ளீஸ். ஓ, உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? முதலாளிக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களை நம்பி வேலை செய்யற 100 கணக்கான பேருக்கும் குடும்பம் இருக்கு, அதை மட்டும் எப்படி மறந்தீங்க? பல பேர் கஷ்டத்தை ஒருத்தன் திருடிட்டு போனா மத்தவங்க எல்லாரும் சோத்துக்கு பதிலா மண்ணையா திங்க முடியும்? உங்களெல்லாம் நான் சும்மா விட்டுற வேணும் மட்டும் நினைக்காதீங்க. போங்க, போய் அந்த ஆனந்த வர சொல்லுங்க. சரி மேடம். மேடம் கூப்பிட்டீங்களா? ம், வாங்க. நீங்க இந்த கம்பெனிக்காக உழைச்சதை விட உங்களுக்காகவும் உங்க வசதிக்காகவும் ரொம்பவே உழைச்சிருக்கீங்க மேடம். யாரோ உங்ககிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நம்பாதீங்க மேடம். நம்பாதீங்களா? திருட யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பிதானே ஆகணும்? யாரு திருடன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ் மேடம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நிறுத்துக்க. எது பொய் எது உண்மை, எவன் கெட்டவன் எவன் நல்லவன்,
எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மையெல்லாம் சொன்னது அந்த அக்கவுண்டன்ட் சாரதியும் ஸ்டெனோ மாலத்தியும் தான். இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் என் காதுல விழாது, விழ வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். கௌதம் உங்க ஃப்ரெண்டு, நீங்க ரொம்ப நல்லவர்னு நம்பி எங்களையும் நம்ப வச்சாரு. ஆனா நீங்க நல்லவர் இல்லை. நீங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து கம்பெனி பணத்தை பல விதங்கள்ல உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டு மூணு வீடு வாங்கியிருக்கீங்க, 100 ஏக்கர் நிலம், காரு, பங்களா. ஏன் ஸ்டெனோ மாலத்தி கூட ஏதோ ஃபிளாட் வாங்கி கொடுத்துருக்கீங்களாமே. கம்பெனி விஷயமா வெளிநாடு போறேன்னு மாசத்துல 4-5 தடவை ஜாலியா ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் எந்த தைரியத்துல பண்ணிருக்கீங்க நீங்க? உங்க தப்பை யாராவது கண்டுபிடிச்சிட்டா பணத்தை கொடுத்து உடனே அவங்க வாய அடைச்சிருவீங்க. பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவாங்கிற பழமொழிய நீங்க கேட்டதில்ல? எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சு பட்டம் வாங்கியிருக்க மாட்டீங்க, அதையும் எங்கேயாவது திருடிட்டு தான் வந்திருக்கணும். ஐயோ இல்ல மேடம், நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் மேடம். கஷ்டப்பட்டு படிச்சவங்க யாரும் இப்படி கஷ்டப்படாம அடுத்தவங்க சொத்தை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. என் மாமனார் என்ன உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு திருடியா சம்பாதிச்சாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு. அதனாலதான் பல குடும்பங்கள் இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுறாங்க. இப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிச்சதால ஒரு குடும்பம் இல்ல, பல குடும்பங்களை அது பாதிக்கும். அது ஏன் உன் மண்டைக்கு உரைக்கல? இது பாரு, கம்பெனில கையாடல் பண்ண பணத்தால நீ வாங்கின எல்லா சொத்தையும் திருப்பி கொடுத்துரு, இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். நீ கம்பெனிக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உன்னை நம்பி வேலையில வச்ச நண்பனுக்கு துரோகம் பண்ணிருக்க. கௌதம் இப்ப வரப்போறாரு, அதுக்குள்ள ஒழுங்கா எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடு. கௌதம் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு சலுகை காட்டுறேன், இல்லனா முதல்ல உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பேன். அவுட், கெட் அவுட். சாரி மேடம். கெட் அவுட். என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவம், யார் மேல கோவம்? நீ இப்படி ஃபைல்லாம் தூக்கி போட்டு நான் பார்த்ததே இல்லையே. சரி, இப்படி கோவம் குறையாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நல்ல கம்பெனி, நல்ல முதலாளி, நல்ல பேரை நம்ம கம்பெனி எடுத்திருக்கு. ஆனா ஒரு திருட்டு ராஸ்கல் எல்லாம் மேனேஜரா போட்டிருக்கீங்க. அவன் என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான்? எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கணக்கு வழக்குகள் சரியாவே இல்லை, எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சிருக்கான். அவன் லட்சக்கணக்கில் அடிக்கலீங்க, கோடி கணக்கில் எல்லாம் அடிச்சிருக்கான். அவன் திருடுறான் தெரிஞ்சதும் அக்கவுண்டன்ட்ல இருந்து பியூன் வரைக்கும் திருட்டுல பங்கு போட்டிருக்காங்க, கம்பெனிய பந்தாடி இருக்காங்க. யார் அப்பன் வீட்டு சொத்த, யார் பங்கு போடுறது? திருட்டு பணத்துல அந்த ஆளு வீடு மட்டும் இல்ல, ஏக்கர் கணக்குல சொத்து வாங்கி போட்டிருக்கான். ஐயோ, அவன் பேசிக்காவே பணக்காரமா? நம்ம பணத்தை வச்சு அவன் கண்டிப்பா இவ்வளவு சொத்து வாங்கிருக்க மாட்டான். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்படிதான் நீங்களும் உங்க தம்பியும் அவன் சொல்றதை கேட்டு ஏமாந்து போயிருக்கீங்க. நான் அப்படி இல்ல, ஏமாற முடியாது. அந்த ஆனந்த் ஒரு ஃப்ராடுங்க, நம்பர் ஒன் ஃப்ராடு. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கௌதம் வந்ததுக்கு அப்புறமா பேசி டிசைட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, கௌதம் எப்ப வேணாலும் வரட்டும், ஆனா அந்த ஆனந்த் நம்ம ஆபீஸ்ல இனிமே வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவன் இனி ஆபீஸ்ல இருந்தா கூடி சீக்கிரமே நம்ம ஆபீஸ க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அவன் திருடு மட்டும் இல்லைங்க, பொம்பளை பொறுக்கியா கூட இருக்கான். நாம இங்க வரப்போற செய்தி அந்த ஆனந்த் இங்க சொல்ல வந்தப்போ நம்ம முனுசாமி பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருக்கான். இதெல்லாம் வர பண்ணிருக்கானா? அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நேரம் எல்லாம் சரியாதாங்க இருக்கு, நமக்குதான் நேரம் சரியில்லாம இருக்கு. முதல்ல அவன் நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச சொத்தை வாங்கிக்கிட்டு அவனை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுற வழியை பாருங்க. ஏமா, என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? சென்னையில நான் டென்ஷனா இருக்கேன்னு சொல்லி தானே இங்க கூப்பிட்டு வந்த. இப்ப நீ டென்ஷனா இருந்தா அப்புறம் நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏங்க,
நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நம்மளை நம்பி நூத்துக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அவங்க பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க வயித்துல மண்ணளி போட்டிருக்காங்க. அவனை எப்படிங்க சும்மா விட முடியும்? நீ சொல்றது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். கௌதம் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவனுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அந்த ஆனந்தை அடிச்சு விரட்டுறேன். இந்த விஷயத்துல ஆனந்தை விட என் தம்பி கௌதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம புரிய வைப்போம், அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அது இல்லாம நாம ஏதாவது செஞ்சிட்டோம்னா என்ன ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு அவன் கேட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் அசிங்கம். சரி, நான் ஒருத்தரை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். இப்ப எதுக்குங்க வெளியில போறீங்க? ஓ, உன் ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது. சத்தியமா இன்னைக்கு நான் தண்ணி அடிச்சு வரமாட்டேன். ஓகேயா? நான் போயிட்டு வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம். ஓகே, இந்த வார்த்தைய நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை கொடுமைப்படுத்தின பிரேம் எப்போ செத்துட்டாமா? இப்போ நான் உன் பிரேமா. நீ ஆசைப்பட்ட புருஷனா, உன் பிரேமான நடந்துக்கிறேன். இனிமே என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா நான் உனக்காக மட்டும்தான் வாழ போறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா பிரேம் மாறவே இல்லை. பேசும்போது பார்த்தா மாறிட்ட மாதிரியே பேசுறாரு. என்னாச்சோ தெரியலையே, இன்னும் வரல. சென்னையில் இருக்கும்போது அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு வருவாரு. ஆனால் இங்கே யார் இருக்காங்க? எதுக்கு இன்னும் வராமல் இருக்காரு? என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ச்சே, வாங்க சார், மெதுவா. யோ, உன் வேலையை போய் பாரியா. வாங்க சார், பார்த்து மெதுவா. அவர் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், அதிகமா குடிச்சிருக்காரு. எங்க குடிச்சாரு, யார் கூட குடிச்சாரு? அதெல்லாம் தெரியாது மேடம், நான் வெளியில இருந்தேன். சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. நான் என்னமோ ஏதோனும் பதறி போய் போனேன். ஒரு பெக்கில் ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு மேடம். நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் மேடம், சார் தான் கேட்கல. அதான் சாரை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம், கிளம்புங்க. சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் வேணா ராத்திரி இங்க இருந்து சாரை பாத்துக்கிட்டு மேடம். நீங்க தனியா இருந்து என்ன பண்ணுவீங்க மேடம் சொல்லுங்க மேடம். ஏன் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. சரி மேடம், இங்கே விட்டுருவா இல்ல பெட்ரூம் வரைக்கும் கொண்டு விடுவா? உங்களுக்கு சொன்னா புரியாதா? கிளம்புங்க. ஓகே மேடம். மிரட்டுறேன்
உள்ள வந்தப்போ வாட்ச்மேன் என்ன பார்த்துருக்கான். ராத்திரி ஃபுல்லா நான் இங்க தங்கிட்டா, நாளை காலையில வெளியில போய் கதையை மாத்தி சொல்லிட்டா, நான் எப்படி ஆபீஸ்ல அசிங்கப்பட்டனோ அதே மாதிரி தமிழ் வெளி உலகத்துல அசிங்கப்படுவா. என்ன இந்த குளிர்ல கொஞ்சம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கணும். பரவாயில்ல, என் எதிரிய பழிவாங்க ஒரு ராத்திரியில 9 ராத்திரி கூட தூங்காம இருப்பேன்.